ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித் குமார். நமக்கு தீபாவளினால என்ன ஆகுறது? வெடி கிடையாது, வெடி எல்லாம் கடைசி கிடையாது. போனஸ் போனஸ்ன்றதே பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 கொண்டு வராங்க. போனஸ்ன்றது கம்பெனி நமக்கு தரக்கூடிய ஒரு இலவசமோ அல்லது கருணையோ கிடையாது. நமக்கு உண்டான ஒரு லீகல் ஐட்டு தான் இந்த போனஸ். இந்த போனஸ்ன்றது நாலு வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தியை பொறுத்தது, லாபத்தை பொறுத்தது, அல்லது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பண்டிகையை பொறுத்தது, அல்லது கான்ட்ராக்டை பொறுத்து இந்த போனஸ் கொடுக்குறாங்க. 20க்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய கம்பெனி அல்லது ஃபேக்ட்ரியில் இந்த போனஸ் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். குறைந்தபட்சம் 30 நாள் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிக்கும் போனஸ் கொடுக்கணும் அப்படின்றத செக்ஷன் 8ல தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி மூலமா ஒருத்தவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி செக்ஷன் 9ல தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 8.33% அதிகபட்சம் 20% போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 10ல கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேசிக் சேலரி 21,000 உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு போனஸ் வழங்கப்படுவாங்க. 20,000 மேலே இருந்தால் அவங்களுக்கு போனஸ் கிடையாது. போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய மாத சம்பளம் 10,000 ரூபா, மினிமம் போனஸ் 8.33% அப்படின்னா உங்களுக்கு 833 ரூபா போனஸாக வழங்கப்பட்டிருக்கணும். கம்பெனி இந்த வட்ட தீபாவளிக்கு உங்களுக்கு போனஸ் தரல அப்படின்னா நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா, போன தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ் கொடுக்காம எங்கள் பொண்டாட்டிக்கு முன்னாடி எங்கள் அவமானப்பட வச்சாரே. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 செக்ஷன் 33C கிளாஸ் 2 படி நீங்கள் லேபர் கோர்ட்டில் எஸ்ஐ ஃபைல் பண்ணி உங்களுக்கான போனஸை நீங்கள் வாங்கிக்கலாம். போனஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு லீகல் ரைட், இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அச்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். எங்கள் பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு, இன்னும் பச்சை பிள்ளையாக இருக்கேடா.